हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नॉलेज ब्रिज। வாங்க வீடியோக்குள்ள போலாம். वेलकम बैक क्लास 10 यूनिट 6 प्रोस द लास्ट लेसन पार्ट 2। पार्ट 1 ல என்ன பார்த்தோம்? ஆத்தர் யாருன்னு பார்த்தோம். Who was the author? அல்போன்ஸ் டாடே. Who was the narrator? லிட்டில் ஃபிரான்ஸ் a student. என்ன மாதிரியான சிச்சுவேஷன் பார்த்தோம்? பிராங்கோ பிரஷியன் வார், பிரான்ஸுக்கும் பிரஷ்யாவுக்கும் இடையில நடந்த வார். அந்த வாரில் என்ன ஆச்சு? பிரான்ஸ் பிரஷியன்ஸ் அதாவது ஜெர்மன்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. அதனால பிரான்ஸோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன் ரெண்டையும் வந்து ஜெர்மன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதோட விளைவு என்ன? ஸ்கூல்ல ஃப்ரெஞ்சு டீச் பண்ணக்கூடாது, ஜெர்மனி தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புளோட ஐடென்டிஃபிகேஷனை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஜெர்மனியோட ஐடென்டிஃபிகேஷனை திணிக்க பார்த்தாங்க. இப்போ ஃப்ரான்ஸோட ஸ்கூலில் நடந்த சீனரிஸ் பார்த்தோம். வாட் இஸ் த டீச்சர்ஸ் நேம்? ஹேமல். அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சர். யாரெல்லாம் கிளாஸில் இருந்தாங்கன்னு பார்த்தோம். யாரெல்லாம் இருந்தாங்க? ஓல்டு ஹாசர், ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் சம் அதர் வில்லேஜ் பீப்புள் ஆர் இன் த கிளாஸ் ரூம். இப்போ அடுத்ததான் இன்னும் கிளாஸில் என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்ப்போம். And Mr. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. தங்களோட லாங்குவேஜ படிக்க முடியாது இனிமே அப்படின்னு பிரான்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்ததா தன்னோட டீச்சரை பத்தி நினைச்சு பாக்குறாரு. இனிமே அவரும் இங்க இருக்க மாட்டாரு, அவரை இனிமே பார்க்கவே முடியாது, அவர் யூஸ் பண்ற அந்த ஸ்கேலை பார்க்க முடியாது, அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனிதர், வித்தியாசமான மனிதர் அப்படிங்கிறது அப்பதான் எல்லாத்தையும் உணர்றாரு. அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புவர் மேன், இட் வாஸ் இன் ஹானர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் தட் ஹீ ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஃபைன் சண்டே க்ளோத்ஸ் அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட் வை தி ஓல்ட் மென் ஆஃப் தி வில்லேஜ் வாஸ் சிட்டிங் இன் தி பேக் ஆஃப் தி ரூம். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, சண்டேல மட்டுமே ஹேமில் சார் போட வேண்டிய ஃபைன் க்ளோத்ஸ் ஏன் அன்னைக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறது. ஏன் போட்டிருந்தாரு? அன்னைக்குதான் லாஸ்ட் லெசன், லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ரெஞ்ச் கிளாஸ், அதனால போட்டிருந்தாரு. அப்புறம் வில்லேஜ் பீப்புள்லாம் ஏன் பேக் பெஞ்ச்ல உட்கார்ந்துருந்தாங்கன்றதுக்கான காரணமும் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இட் வாஸ் பிகாஸ் தே வர் சாரி டு தட் தே ஹட் நாட் கோன் டு ஸ்கூல் மோர். இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 இயர்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் தேர் ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். வில்லேஜ் பீப்புள்லாம் வருத்தப்படுறாங்க, அவங்களும் தங்களுடைய மொழியை சரியா படிக்காம விட்டுட்டோமேனு வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஹேமல் அவருடைய 40 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், 40 வருட சேவைக்கு மரியாதை கொடுத்து அந்த கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. தங்கள் நாட்டின் மீதும் தங்கள் மொழியின் மீதும் இருக்கிற பற்ற காமிக்கிறதுக்காகவும், எந்த நாடு இனிமே தங்களோடது இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சோ அது மேல தங்களுக்கு இருக்கிற அஃபெக்ஷனை காட்டுறதுக்காகவும் வந்து கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. இதெல்லாம் பத்தி நான் யோசிச்சுட்டே இருக்கேன், அப்ப என்னோட பேரை கூப்பிடுறாங்க. நான் எழுந்திரிச்சு நின்று சொல்ல வேண்டிய நேரம் அது. என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு? கிராமர் கிளாஸ். எதை பத்தி போயிட்டு இருக்கு? பார்ட்டிசிபல் பத்தி போயிட்டு இருக்கு. What would I not have given to be able to say the dreadful rule for the participle all through? Very loud and clear and without one mistake. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ரொம்ப சத்தமா தெளிவா என்னால எந்திரிச்சு அந்த பார்ட்டிசிபல பத்தி சொல்ல முடியாதா அப்படின்னு யோசிக்கிறார். But I got mixed up on the first words and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. ana endirchu ninnu enala oru vaartha kuda sollave mudiyala, appadi bench pudichittu nikkiren, enoda idayam vandu padapada nadichikudu, nimundu paakkuradhukku kuda enakku dhairyam illa appdinu Frank solraru. Usually class la enna nadakkum? உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், ஆனா கிளாஸ்ல எழுந்திரிச்சு நின்று பதில் சொல்லுன்னா ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்துல உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட உன்னால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பிரான்ஸ் இருந்தார். ஐ ஹர்ட் எம் ஹேமல் சே டு மீ, ஐ வோன்ட் ஸ்கோல் யூ லிட்டில் பிரான்ஸ், யூ மஸ்ட் ஃபீல் பேட் எனஃப், சி ஹவ் இட் இஸ் எவ்ரி டே
we have said to ourselves, "Bah, I have plenty of time. I will learn it tomorrow." இப்போ வந்து ஹேமல் ரொம்ப அன்போட பிரான்ஸ் கிட்ட பேசுறாரு. நான் உன்னை திட்டமாட்டேன், பயப்படாத. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைச்சு நம்ம வருத்தப்படணும். ஏன், இவ்வளோ நாளா நமக்கு நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம். இப்ப நீங்க எல்லாரும் அதே தப்பதான் செய்வீங்க இல்லையா, அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு செய்யவே மாட்டீங்க. இன்னும் டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம், எக்ஸாம் முத நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இவ்வளோ நாளா நம்ம அலட்சியமா இருந்துட்டோம். And now, you see, where we have come out? Huh, that's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow. Now, those fellows out there will have the right to say to you, how is it? You pretend to be a Frenchman and yet you can neither speak nor write your own language. But you are not the worst, poor little France. We have all a great deal to reproach ourselves with. அப்புறமா என்ன சொல்றாரு, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு தள்ளி போட்டதோடைய விளைவு எங்க வந்து நிக்குது. இனிமே நம்மளுடைய பாடங்களை பிரெஞ்சுல நம்ம படிக்க முடியாத ஒரு நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டாங்க. அல்சேசி இப்ப அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. வெளியே நிக்கக்கூடிய ஜெர்மனி வீரர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னு கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை பார்த்தா ஒரு பிரெஞ்சுக்கார மாதிரி தெரியுது, ஆனா உன்னால உன்னுடைய மொழியவே சரியா பேசவோ எழுதவோ முடியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நீ ரொம்ப ஒன்றும் மோசம் இல்லை, என்ன பண்ணணும், நம்ம பண்ண தப்புக்கு நம்மள நாமே குறை சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றார். Your parents were not anxious enough to have you learn. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை படிக்க வைக்கணும்ன்ற ஆர்வம் இல்லை. They preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money. உன்னை ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பி அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. And I, அடுத்ததா நான் என்னையே குறை சொல்லிக்கிறேன். I have been to blame also. ஏன் அப்படி சொல்றாரு, Have I not often sent you to water my flowers instead of learning your lessons? உன்னை கிளாஸ்ல உட்கார வச்சு படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துன அடிக்கடி நான் உன்னை வெளியில அனுப்பிட்டேன். And when I wanted to go fishing, did I not just give you a holiday? எப்பெல்லாம் எனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசை வந்ததோ அப்பெல்லாம் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் ஹாலிடே கொடுத்துட்டேன். இதெல்லாம் என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்றாரு. Then from one thing to another, M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical, that we must guard it among us and never forget it. Because when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. இப்படியே ஒரு ஒரு விஷயமா ஹேமல் பேசிட்டே போறாரு. கடைசியா எதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு, பிரெஞ்சு மொழியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு, பிரெஞ்சு மொழி மாதிரி ஒரு அழகான மொழி கிடையவே கிடையாது, ரொம்ப தெளிவான மொழி, ரொம்ப பொருத்தமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய மொழிய நம்ம எப்பவுமே மறக்க கூடாது, அதை எப்பவுமே என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். மக்களாகிய நம்மளதான் அவங்க வந்து அடிமைப்படுத்த முடியும், ஆனா நம்மளுடைய மொழியை நம்ம பாதுகாக்கணும். அப்படி நம்ம செய்யும் போது அதுவே நம்ம சிறைச்சாலைக்கு போறதுக்கு ஒரு சாவியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்கள எதிர்க்கிற மாதிரி அர்த்தம், அதுக்கு அவங்க என்ன வேணாலும் நமக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துலதான் சொல்றாரு. Then he opened the grammar and read us our lesson. I was amazed to see how well I understood it. All he said seemed so easy, so easy. I think too that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads at one stroke. அடுத்ததா கிராமர்ல ஒரு லெசனை ஓபன் பண்ணி
படித்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது, ரொம்ப சுலபமாக இருந்தது. அவரும் என்னைக்கும் சொல்கிறத விட இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கடைசி நாள் பாட வகுப்பில் அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் எங்களுக்கு எப்படியாவது சொல்லி கொடுத்தணும்னு நினைக்கிறாருன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். After the grammar, we had a lesson in writing. That day, M. Hamel had new copies for us, written in a beautiful round hand. France, Alsace, France, Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. You ought to have seen how everyone set to work and how quiet it was. அந்த கிராமர் முடிஞ்சதுக்கப்புறமா எழுதுறதுக்காக ஒரு வேலையை ஆரம்பித்தோம். அன்னைக்கு புதுசாக எங்களுக்கு எழுதி எழுதுறதுக்கு கொடுக்கறதுக்காக பேப்பர்ஸ் கொண்டு வந்திருந்தார். அதில் அழகான எழுத்துக்களில் என்ன எழுதியிருந்தது, அல்சேஸ் ஃப்ரான்ஸ், அல்சேஸ் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வகுப்பறை முழுக்க சின்ன சின்ன கொடிகளாக பறக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதை வந்து என்ன பண்ணார், எங்கள் டெஸ்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பியில் தொங்க விட்டார். அதை பார்த்து நாங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்காக உட்கார்ந்தோம். வகுப்பறையே எப்படி இருந்தது, அவ்வளோ ஒரு அமைதியா இருந்தது. The only sound was scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid attention to them, not even the littlest ones, who worked right on tracing their fish hooks as if that was French too. On the roof, the pigeons cooed very low. And I thought to myself, will they make them sing in German, even the pigeons? Whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little schoolroom. எல்லாரும் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சோம். அந்த பேனாவால் பேப்பரில் எழுதுகிற அந்த சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சத்தமுமே கிளாஸில் இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்பப்போ சின்ன சின்ன வண்டுகள் பறந்து வந்தது சத்தத்தோட, ஆனால் யாருமே அதை கூட கவனிக்கலை. ஈவன் குட்டி குட்டியான பசங்க கூட தங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க, எழுதிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஹூக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வளைவாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான லெட்டர்ஸை அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பீஜியன்ஸ் புறாக்கள் வந்து மேலே உட்காந்து மெதுவாக சத்தம் கொடுக்குது. அப்போ நான் எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டேன், என்ன யோசித்தேன், இந்த ஜெர்மன்ஸ் வந்து புறாக்களை கூட அவங்களோட மொழியில தான் பேசணும், பாடணும், குரல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் ஒரு ஒருத்தரையும் எழுதிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போதெல்லாம் யாரை பார்த்தேன், ஹேமல் சாரை பார்த்தேன். அவர் எப்படி உட்கார்ந்துருந்தாரு, எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தன்னுடைய சேர்ல உட்காந்துருந்தாரு. சேர்ல உட்காந்து என்ன பண்ணாரு, அந்த லிட்டில் கிளாஸ் ரூம், சின்ன கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இனிமே அந்த பொருளெல்லாம் அவர் பார்க்க போறதில்லை இல்லையா, அதனால ஒரு ஒரு பொருளா பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. ஃபேன்சி, ஃபார் 40 இயர்ஸ் ஹி ஹேட் பீன் தேர் இன் த சேம் பிளேஸ் வித் இஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ அண்ட் இஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் ஜஸ்ட் லைக் தட். மிகப்பெரிய அற்புதம். என்ன சொல்றாங்க, 40 வருஷமா அவர் இங்கேயே தான் இருக்காரு, இந்த ஸ்கூல்லேயே தான் இருக்காரு. அவருக்குன்னு ஒரு சின்ன தோட்டம் வெளியில இருக்கு, அவர் முன்னாடி அவருடைய கிளாஸ் ரூம் இருக்கு. ஒன்லி த டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் ஹவ் பீன் ஓன் ஸ்மூத். பெஞ்ச் மட்டும் டெஸ்க் மட்டும் தான் தேஞ்சு போயிருக்கு. த வால்நட் ட்ரீஸ் இன் த கார்டன் வேர் டாலர் அண்ட் த ஹாப் வைன் தட் ஹீ ஹட் பிளான்டட் ஹிம்செல்ஃப் Twined about the windows to the roof. Garden la vecha walnut marangal ella uyarama valandirukku, draachai kodigal adella janal mela yeri kodiya padandu poirukku, roof varaikkum poirukku. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room about packing their trunks, for they must leave the country next day. இவ்வளோ நாளாக இருந்த இந்த இடத்த விட்டுட்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எப்படி போவாரு,
ரொம்ப பாவம்தான். மாடியில தான் இருந்திருக்காங்க அவங்க, கிளாஸ் ரூமோட மாடியில. மாடியில ஹேமல் சாரோட அக்கா வந்து நடக்கிற சத்தம் கேக்குது. என்ன பண்றாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பேக் பண்றாங்க, அடுத்த நாளே அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில போகணும், அதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீ ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட். ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்டரி அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் பையர் Babi, Bi, Bo, Boo. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and, holding his primer in both hands, spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled with emotion, and it was so funny to hear him that we all wanted to laugh and cry. Ah, how well I remember it, that last lesson. அவர் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த எழுதக்கூடிய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, ஹிஸ்டரி வரலாற்றுல ஒரு பாடம் நடத்தினாரு. அதுக்கப்புறமா சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு, தமிழில் நம்ம லெட்டர்ஸ் படிப்போம் இல்லையா, அது மாதிரி பா, பே, பி, போ, பூ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த குட்டி பசங்க சொல்றாங்க, அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த ஓல்டு ஹாசர் அவர் கையில என்ன கொண்டு வந்திருந்தாரு, பிரைமர் கொண்டு வந்திருந்தாரு. பிரைமர்னா என்னன்னு பார்த்தோம், அரிச்சுவடின்னு பார்த்தோம். அந்த அரிச்சுவடிய கையில பிடிச்சிட்டு கண்ணாடிய போட்டுட்டு ஹேமல் சார் சொல்றத அவரும் சேர்ந்து சொல்றாரு. ஆனா எப்படி இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. அவருடைய அழுகையினால அவருடைய குரல் வந்து நடுங்குது. ஏன், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய அடையாளம் அவங்கள விட்டு போக போகுது, அந்த வருத்தத்துல இருக்காரு. ஆனா இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து அந்த வயசானவரும் சொல்றது ரொம்ப ஃபன்னியா இருந்தது, சிரிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் நடந்த அந்த லாஸ்ட் லெசன், இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு பிரான்ஸ் சொல்றாரு. ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அப்போ மணி என்ன ஆகுது, 12 மணி அடிக்குது. தென் த ஏஞ்சலஸ், ஏஞ்சலஸ்னா மூணு வேளை சொல்லக்கூடிய ஜபம், கிறிஸ்தவர்கள் மூன்று வேளை சொல்லக்கூடிய ஜபம். அட் த சேம் மொமெண்ட் தி ட்ரம்பட்ஸ் ஆஃப் தி பிரஷியன்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில் சவுண்டட் அண்டர் அவர் விண்டோஸ். அந்த ஜபம் சொல்லி முடிச்ச உடனே பிரஷிய வீரர்கள் எங்களை நோக்கி வராங்க அவங்களுடைய பயிற்சியை முடிச்சுட்டு. எம் ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். ஐ நெவர் சா ஹிம் சோ டால். ஹேமல் சார் எந்திரிச்சு நிற்கிறாரு, முகமெல்லாம் வெளியேறி போயிருக்குது. இவ்வளோ ஒரு உயரமான மனிதரா அப்படின்னு நான் அது வரைக்கும் அவரை பார்த்தது கூட கிடையாது. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹீ, ஐ பட் சம்திங் சாக்டு ஹிம், ஹீ குட் நாட் கோ ஆன். எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் அதுக்கு மேலே பேச முடியல. தென் ஹீ டேர்ன் டு த பிளாக் போர்ட், டுக் அ பீஸ் ஆஃப் சாக் and bearing on with all his might, he wrote as large as he could. Board pakkam thirumbi chalkis eduthe romba dhairiyama endha alavukku perusa ezhuda mudiyumo andha alavukku perusa enna ezhudraru, vive la france, vive la france. Appadina france needoodi vaalga appadina dhairiyama ezhudraru. Ena prussians vandanga na பிரச்சனை ஆகும் இல்லையா, இருந்தாலும் அவர் தைரியமா அதை போர்டில் எழுதினார். தென் ஹி ஸ்டாப்ட் அண்ட் லீன்ட் ஹிஸ் ஹெட் அகேன்ஸ்ட் த வால் அண்ட் வித்தவுட் அ வேர்ட் ஹி மேட் அ கெஸ்டர் டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட், ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. அதை எழுதி முடிச்சுட்டு செவத்தில் சாஞ்சு நின்னுக்கிறாரு. அவரால் எதுவுமே பேச முடியல. பேச முடியாத அந்த சூழ்நிலையில் கை அசைச்சு என்ன சொல்றாரு, ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், பள்ளி கலைக்கப்பட்டது, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், யூ மே கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுதான் பிரெஞ்சோடைய லாஸ்ட் லெசன். அதே தான் டாபிக்கா வச்சிருக்காங்க, த லாஸ்ட் லெசன். சோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நெவர் கிவ் அப் யுவர் மதர் டங்க், நெவர் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. எப்பவுமே உன்னுடைய தாய்மொழியை நீ விட்டு கொடுக்க கூடாது, உன்னுடைய அடையாளத்தை நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. Once again, the moral is,
நெவர் கிவ் அப் யுவர் மதர் டங் நெவர் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி தேங்க்யூ